ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் அரௌண்டர்ஸ் 360. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வித்தியாசமான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரீக் மித்தாலஜி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைகளுமே அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருந்து தான் பிறக்கும். ஆனால் அப்பாவோட தலைக்குள்ளே இருந்து பிறந்த ஒரு பெண் போராளியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி பிறந்த ஒரு பெண்ணை தான் இன்னைய வரைக்கும் கிரேக்க மக்கள் பல பேர் கடவுளாக நினச்சி வழிபட்டுட்டு வராங்க. யார் அந்த பொண்ணு, அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிரீக் நாட்டுடைய தலை சிறந்த பெண் போராளி, அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கே முதல் முறையாக ஆலிவ் மரங்களை கொடுத்தவங்க தான் நம்ம அத்தீனா. போர்க்கலைகளில் மட்டும் இல்லாமல் ரொம்பவே புத்திசாலித்தனமும் கைவினை பொருட்கள் செய்கிறதுல ரொம்பவே திறமசாலியாக இருந்தவங்க தான் அத்தீனா. இவங்க எப்படி பிறந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆரம்ப காலத்தில் கிரீக் நாட்டை பல கடவுள்கள் ஆட்சி செஞ்சாங்க. அதில் ஆகாயத்துக்கான கடவுள் தான் ஜியூஸ். அவருடைய மனைவி மெட்டிஸ் ரொம்பவே புத்திசாலியாக இருக்காங்க. மெட்டிஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஜியூஸ் என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை தனக்கு மகன் பிறந்துட்டா தன்னுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாமே அவங்கிட்ட போயிடும்ன்னு ஒரு பயம் அவருடைய மனசுக்குள்ளே உருவாகுது. அதனால ஒரு நாள் தன்னுடைய மனைவியை முழுசாக வாய்க்குள்ளே போட்டு முழுங்கிடுறாரு. இப்போ எந்த விதமான பயமும் இல்லாமல் ரொம்பவே நிம்மதியாக ஜியூஸ் வாழ ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு பயங்கரமாக தலைவலிக்க ஆரம்பிச்சிருக்கு. தலைவலியை தாங்கிக்கவே முடியாத ஜியூஸ் ஆயுதங்கள் செய்யக்கூடிய கடவுளான ஹெஃபாசிட்டஸை உதவிக்கு கூப்பிட்டுருக்காரு. தயவு செஞ்சு என் தலையை வெட்டி உள்ளே என்ன இருக்குன்னு பாருன்னு சொல்லியிருக்காரு. அப்படி வெட்டும்போது அவருடைய தலைக்குள்ளேருந்து இளம் வயசில் இருக்கக்கூடிய ஒரு பெண் முழுமையான போர்க்கவசத்தோடு வெளியே வந்திருக்காங்க. அவங்க தான் அத்தீனா. கடவுளுடைய தலைக்குள்ளேருந்து பிறந்தனால அவங்களையும் கடவுளாகவே பார்க்க ஆரம்பித்தாங்க கிரீக் மக்கள். அம்மாவுக்கு பதிலில் அப்பா கிட்ட இருந்து பிறந்த காரணத்தினால ஜியூஸுக்கு ரொம்பவே பிடிச்ச மகளாக அத்தீனா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண் போர் வீரர்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பாகவும் இருந்தாங்க. அத்தீனா தன்னுடைய வாழ்க்கை முழுக்க எந்த ஒரு ஆணையுமே திருமணம் செஞ்சுக்காம கன்னித்தன்மையோடு இருந்ததாகவும் சொல்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் குழந்தை பருவத்தையே பார்க்காத அத்தீனாக்கு பல்லாஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தோழி இருந்தாங்க. ஒரு நாள் போர்க்கலைகளை பயிற்சி செய்யும் போது பல்லாஸை தெரியாமல் அத்தீனா கொன்னுடுறாங்க. தன்னால் தான் தன்னுடைய ஃப்ரெண்டு இறந்து போயிட்டதா அத்தீனா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுடைய பேரை தன்னுடைய பேர் கூட சேர்த்து அத்தீனா பல்லாஸ்னு மாற்றிக்கிட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஏத்தன்ஸோட ராஜாவான சீக்ராப்ஸ் தன்னுடைய படையை காக்கக்கூடிய தெய்வத்தை நியமிக்கணும்னு முடிவு பண்ணாரு. அந்த பதவிக்காக அத்தீனாவும் பொசைடனும் முன் வந்தாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரில் யாரையாச்சும் ஒருத்தரை தான் ஏற்றுக்க முடியும்னு சீக்ராப்ஸ் ஒரு போட்டி வைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரில் யார் மக்கள் எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு பரிசை கொடுக்குறாங்களோ அவங்கள தான் நியமிக்க போகிறதா சொல்கிறாரு. முதல்ல வந்த கடல் நீருக்கெல்லாம் கடவுளாக இருக்கக்கூடிய பொசைடன் தன்னுடைய சூலத்தால் நிலத்தில் வேகமாக அடிக்கிறாரு. அப்போது பூமியில் பெரிய பள்ளம் ஏற்பட்டு மக்கள் எல்லாருக்குமே தண்ணி கிடைக்குது. ஆனால் அது உப்பு தனியாக இருந்த காரணத்தினால யாராலையுமே குடிக்க முடியாமல் போகுது. அடுத்ததாக வந்த அத்தீனா தன்னுடைய வேல் கம்பால் நிலத்தில் இடித்து பள்ளம் ஏற்படுத்துகிறாங்க. அதுக்குள்ள ஆலிவ் மரங்களோட விதைகளை போட்டு ஒரு மரத்தை வளர வைக்கிறாங்க. அந்த மரம் தான் உலகத்தில் முதல் முறையாக வளர்ந்த ஆலிவ் மரம். அதிலிருந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய மரத்துண்டுகள், எண்ணெய், ஆலிவ் பழங்கள் எல்லாமே கிடைச்சிது. அதனால அந்த போட்டியில் அத்தீனா தான் வெற்றி பெற்றதா சீக்ராப் சொல்லியிருக்காரு. இதை ஏற்றுக்க முடியாத போசைடன் ரொம்பவே கோவப்பட்டு, இந்த ஊருக்கு தண்ணியே கிடைக்காது, மக்கள் எல்லாருமே தண்ணி பஞ்சத்தால் கஷ்டப்படுவாங்கன்னு சாபம் கொடுத்துருக்காரு. அந்த சாபத்தால் தான் இன்னி வரைக்குமே ஏத்தன்ஸில் தண்ணீர் பஞ்சம் இருந்துட்டு இருக்குன்னு பல மக்கள் நம்புகிறாங்க. போட்டியில் ஜெயிச்ச அத்தீனா பல போர்களில் பங்கு பெற்று எல்லாரோட உயிரையும் காப்பாற்றுறாங்க. போர் மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு உதவுற மாதிரி நூலால் ஆடை நெய்கிறது, பானை உருவாக்குறது, இப்படி பல விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. அத்தீனா எப்பயுமே போர்க்கவசத்தோடு தான் இருப்பாங்க. இந்த காரணத்தினாலேயே அவங்களுடைய சிலைகள் எல்லாத்தையுமே பார்க்க கையில் ஒரு வேல் கம்பும் போர் உடைகளோடு இருக்க மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க. கிரேக்க நாட்டில் அத்தீனாவுக்கு பல கோவில்கள் இருக்குது. அது எல்லாமே ஊரோட மையப்பகுதியில் ஒரு உயரமான இடத்துல தான் கட்டியிருப்பாங்க. அத்தீனாவுக்கான முக்கியமான பண்டிகையாக கொண்டாடுறது பேனத்தேனியா. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் இந்த பண்டிகையை ரொம்பவே விமர்சையாக கொண்டாடிட்டு வராங்க.
அத்தீனாவுக்கான பறவையாக சொல்லக்கூடியது ஆந்தை. ஏன்னா பறவைகள்லேயே ரொம்ப புத்திசாலியான பறவை ஆந்தையாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பாதுகாப்புக்காக பலவிதமான பாம்புகளும் இருந்திருக்கு. அத்தீனா கையில் இருக்கக்கூடிய ஷீல்டை கார்கேனியன்னு சொல்கிறாங்க. அது மெடூசாவோட தலையை வெட்டி உருவாக்குனது. என்னதான் அத்தீனா பல பேருக்கு நன்மை செஞ்சு அவங்கள வழிபடுறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், எந்த பாவமும் செய்யாத மெடூசாவுக்கு சாபம் கொடுத்த காரணத்தினால அத்தீனாவை பிடிக்காதவங்களும் இருக்காங்க. மெடூசாவை பற்றி தெரியாதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் மறக்காமல் பாருங்கள். அத்தீனாவோட புகழ் என்னைக்குமே நிலைச்சு நிற்கணுன்ற காரணத்தினால தான் அட்டிக்காண்ட பகுதிக்கு ஏத்தன்ஸ்னு பேர் வச்சாங்க. இந்த கதை கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். இந்த மாதிரி வேற என்ன கிரீக் மித்தாலஜி ஸ்டோரிலாம் வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.